அதிமுகவுடைய இந்த செயற்குழு கூட்டம் எந்த அளவுக்கு உங்க கட்சியை வலுப்படுத்தும் அடுத்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு? நாங்க எப்பவுமே வலுவா தான் இருக்கோம். இந்த செயற்குழு கூட்டம்ன்றது நாங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நடத்த வேண்டியது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வர வேண்டிய அத்தனை பேரும் செயற்குழுலயும் இருப்பாங்க. அதனால அது வந்து நம்ம முறப்படியா இது நடத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு நாங்க நடத்தின கூட்டம். இது வந்து எங்க மாவட்ட செயலாளர்களுக்கும் எங்க தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு எங்க பொதுச் செயலாளர் எடுத்து சொன்னாங்க. களத்துல திமுக அதிமுக தான் இருந்தது, அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா பாஜக நாங்க 1 வருஷமா அதிமுகவை மறந்துட்டோம் அப்படின்றாங்க. குறிப்பா அண்ணாமலை அதை சொல்றாங்க. அண்ணாமலை அதிமுக மறந்தாலும் ஞாபகம் வச்சாலும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லைங்க. அதிமுகன்றது மிகப்பெரிய ஆலமரம், 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு இயக்கம். திமுகக்கு பிரதான எதிர்ப்பு கொடுக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுகக்கு மாற்றா நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போறாங்கது அதிமுகன்னு மக்களே நம்புறாங்க. உங்களுக்கே தெரியும் அதிமுக மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு இயக்கம். அண்ணாமலையோட அன்போ ஆதரவோ எங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட தலைமை பாஜகக்கே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுக அருமை தெரிஞ்சிருக்கும். உங்க பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு, அது கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் இல்ல 2026க்கு எந்த அளவுக்கு உதவி இருக்கும்? கண்டிப்பா எப்பவுமே மக்களை சந்திக்கிறது நல்லது தானே. நாங்க மக்களோட மக்களா பயணிக்கிறவங்க தானே அதிமுக. தலைவர் வந்து ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கணும்னு பாக்குறாங்க. அதுக்கான திட்டம் தீட்டப்பட்டதும் உங்க எல்லாருக்கும் தெரிவிப்போம். உங்களுடைய கட்சியில இந்த பிரிந்து சென்று இந்த மாவட்ட அளவுலயோ இல்ல முக்கியமான ஆட்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்போ அதை பத்தியும் இன்னைக்கு செயற்குழுல இல்லங்க, அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசல. தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இப்ப கடந்த தேர்தல்ல நம்ம எப்படி செயல்பாடுகள் இருந்தது, வரப்போற எலெக்ஷனுக்கு நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்ன்றது மட்டும்தான் பேசணும். இன்னொரு 6 மாசத்துல இன்னொரு செயற்குழு கூட்டம் கூட்டம் அப்ப இன்னும் ஆலோசனைகள் வரும்.